வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூனிட் 5 பார்ட்னர்ஷிப் சாப்டரில் எக்ஸசைஸ் 8 க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். மொத்தம் ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, பிரவீன் அண்ட் தன்யா. அவங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க 7:3. ஒரு புது பார்ட்னர் உள்ளே வராரு, மாலினின்னு சொல்லிட்டு. இப்போ புது ரேஷியோ வந்து 5:2:3 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கேல்குலேட் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கேட்குறாங்க. முதல்ல நம்ம என்ன கவனிக்கணும்னா, பிரவீன் அண்ட் தன்யான்றிருக்கு, அதே சீக்வன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். புது ரேஷியோவும் அதே, பிரவீன் தன்யான்ருக்கு, அப்புறம் மூணாவது நேம் தான் புது பார்ட்னர். சரியா? இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார்முலா போட்டுடலாமா? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ சீக்வல் டு, கரெக்ட், ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஓகே, பிரவீனுக்கு போட்டலாம். பிரவீன் ஓல்ட் ரேஷியோ எவ்வளோ? 7:3ங்கிறாங்க. அப்போனா 7:10. பிரவீன் நியூ ரேஷியோ என்ன? 5:2:3னா 5:10. அப்போ பிரவீன் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ சிக்வல் டு, கரெக்ட், 7:10 மைனஸ் 5:10. ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே டிவைட் பண்ணிடலாம், அப்படியே மைனஸ் பண்ணிடலாம், 2:10. ஓகேயா? அடுத்தது தன்யா. ஓல்ட் ரேஷியோ வந்து 3:10. தன்யா நியூ ரேஷியோ 5:2:3 கொடுத்துருக்காங்க. அப்போனா 2:10. இப்போ தன்யா எவ்வளோ ஓட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க? 3:10 மைனஸ் 2:10 ஈக்குவல் டு 1:10. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஈக்குவல் டு 2:10:1:10. இப்போ ரெண்டு பார்ட்னர்ஸ் விட்டு கொடுத்தது கரெக்டா? இது 2:10 இவர் 1:10, விச் இஸ் ஈக்குவல் டு 2:1. இதுதான் ஆன்சர். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் 2:1. ஓகே, இந்த சம்மா நீங்கள் போட்டு பாருங்கள். இது ஒரு சின்ன சம் தான் அது, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரேஷியோ அனாலிசிஸில், அதாவது பார்ட்னர்ஷிப் நியூ ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைஸ் ரேஷியோவில். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு சம் பார்க்கலாம். தேங்க்யூ.